வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். டிப்ஸ் ஆஃப் த டேல நான் அந்த சர்க்கரை வியாதிக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. நான் தைராய்டு, சுகர், ஒவ்வொரு டிசீசஸ் பத்தி இண்டிவிஜுவலா ஹெல்த் கேர் வீடியோஸ் கண்டிப்பா போடுறேன். டிப்ஸ் ஆஃப் த டேல ஜென்ரலா இப்போ ஒரு 30 வயசு, 28 வயசு, 35 வயசுலாம் சுகரோட நிறைய, அது டைப் 2 டயபெட்டிஸ், இப்போ டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது வந்து 40 வயசுக்கு மேல வரும் அப்படின்ற ஏஜ் லிமிட், அதுவே குறைஞ்ச ஏஜ் லிமிட்டா இருந்தது. 60-65 வயசுல இருந்தது 40 வயசு ஆச்சு, இப்போ வந்து 30 வயசு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட பிள்ளைகளா வரும்போது அது 20-25 வயசுக்கு கூட வரலாம். அப்படி அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் இருக்கு. சரி, சாதாரணமா சுகர்னு ஒரு ஏஜ் 30 இயர்ஸ் 35 டயக்னோஸ் பண்ண உடனே சர்க்கரை வியாதிக்குள்ள மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, மருந்துகள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட், அது ஹோமியோவோ இல்ல அலோபத்தியோ சித்தாவோ ஆயுர்வேதம், எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசன், டயபெட்டிக் அப்படின்னு சொன்ன உடனே சின்னதா ஒரு டிப்ஸ், நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுல, நம்ம டெய்லி பாக்குற ஆக்டிவிட்டி அது பண்ண, ரெகுலரா பண்ணும்போது சுகரே இல்லாம ஆகும் அப்படின்றதுதான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா ரெண்டு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 5 கொய்யா இலை எடுத்துக்கணும். அந்த கொய்யா இலை எடுத்து நல்லா கழுவிடணும், கழுவிட்டு அதை பிச்சு போடணும். பிச்சு போட்டுட்டு ஒரு கிண்ணத்துல அதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். அது 1/2 டம்ளர் அளவுக்கு வத்தின உடனே வடிகட்டி குடிச்சிடணும். ரெகுலரா இதை மார்னிங் எம்டி ஸ்டமக்ல கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது சுகர் லெவல குறைஞ்சி சுகரே இல்லாம ஆயிரும். நான் நிறைய பேர் என்கிட்ட சுகர்னு டயக்னோஸ் பண்ணோடனே ஹோமியோல எடுத்தா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும்னு சொல்லிட்டு சுகர் அப்படின்ற டெஸ்ட் பார்த்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. நான் அப்ப சொல்றேன், எங்க ஏஜ் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க இதை கண்டினியூஸா ஒரு 3 மந்த்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பிளட் சுகர் செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு சொல்லி அனுப்புவேன். நான் அந்த மாதிரி அனுப்பிச்ச 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எனக்கு வந்து திருப்பி ஸ்வீட் வாங்கினது கொடுத்து தேங்க்யூ ஆஷா, எங்களுக்கு கம்ப்ளீட்டா சுகர் நார்மல் ஆயிடுச்சு, சுகரே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தா சர்க்கரை இன்னும் நிரந்தரமா சரியாயிரும், கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும், இல்லாம ஆயிரும். அது எல்லாத்துக்கும் முன்ன உணவுலயே டயட்லயே இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஈஸியான பேசிக்கான டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியது. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜென்ரலாகவே நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நிறைய அந்த காலத்தில் பாவக்காய் சாப்பிட்டா சர்க்கரை குறையும், பாவக்காய்னா கசப்பு, சர்க்கரைனா இனிப்பு, கசப்பு சாப்பிட்டா இனிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு மிஸ் நிறைய இருக்குது. ஆனால் நவாப்பழமாக இருக்கட்டும், ஆவாரம் பூவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது பண்ணும். இதில் எல்லாம் நிறைய டிப்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் பார்த்த விஷயங்கள் தான். ஸோ நான் அதை பற்றி இதில் பதிவு பண்ணல. பட் இன்னொரு குட்டி டிப்ஸ் நான் சொல்லணும், அதில் வந்து என்னன்ட்டுனா நீங்கள் இது வில்வம் பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து காலையில எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல டெய்லி ஒரு பழம் நீங்க வந்துட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா கம்ப்ளீட்டா சுகர் இல்லாம போயிடும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட ரெகுலரா வில்வம் பழம் ஒரு நாளைக்கு ஒண்ணும் இல்லைன்னா இந்த கொய்யா இல்லை இந்த கஷாயமா குடிச்சிட்டு வரும்போது சுகர் 400-500 இருக்குன்னா கூட குறைஞ்சி நார்மல் ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ட்ரை பண்ணி சுகர் இல்லாம ஆக்குங்க. என்னுடைய முதல் பதிவுக்கு நீங்க எல்லாரும் தந்த ஆதரவுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. மருத்துவர் ஆஷா தந்த குறிப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சமும் உங்ககிட்ட பகிர ஆசைப்படுறேன். இனிப்பு நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. குழந்தை பருவத்திலிருந்து முதிய பருவம் வரை நாம் விரும்பும் ஒன்று. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் தமிழ்ல சொல்ல போனா சுகர் இனிப்புன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அதற்கு மாற்றாக பனங்கருப்பட்டி, பனைவெல்லம், பனங்கற்கண்டு பயன்படுத்தி பார்த்தா நிச்சயம் அதன் பயன் இன்றியமையாததா இருக்கும். அதை நீங்களே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் கூடிய விரைவில் பதிவு செய்வீங்க. உங்களால் பின்பற்ற முடியலனாலும் அடுத்த தலைமுறைக்காவது, அதாவது நம்முடைய குழந்தைங்களுக்காவது பழக்கி விடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு பதிவோடு சந்திக்க வரேன். மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.